நோயாளர்களுக்காக வேண்டிதான் இந்த போராட்டத்திலே நாங்கள் குதித்திருக்கின்றோம். நாங்கள் ஒன்றும் அன்னை திரேசாவோ மகாத்மா காந்தியோ இல்ல. நாங்கள் ஒரு துணிந்து ஒரு ஒன்றை செய்வதற்கு எங்களுக்கு ஊடகங்களுக்கு நாங்கள் தெரிவிப்பதால் பின்னுக்கு எங்களுக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு பயங்கரமான ஒரு சூழலில் உண்மை நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். மக்களாகிய நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அதேனென்றால் மக்களும் அதே பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த சிற்றூழியர் இல்லாமல் எந்த விடுதியிலையும் எந்த ஒரு கிளினிக்லையும் ஓபிடியிலையும் கடமை புரிய முடியாது. எத்தனை டாக்டர் இருந்தாலும் எத்தனை தாதி இருந்தாலும் இந்த சிற்றூழியர்கள் இல்லாமல் கடைசி வரையும் வேலை செய்ய முடியாது. அங்கே ஏசி ரூமிலேயுமோ சொகுசு வாகனத்திலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்குமே எங்களுடைய கஷ்டம் விளங்கவில்லை. நாங்கள் எல்லாம் மீசல்ற வாழ்க்கை மாதிரி ஒரு நாள் பணக்காரர். எங்களுடைய வேலை நாட்கள் 5 நாட்களாக குறைப்பு செய்ய வேண்டும். மாதாந்த சம்பளத்தை 20,000 ரூபாயால் அதிகரித்து வழங்கு. நாடு முழுவதும் இன்று பல வைத்தியசாலைகளில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய அரசு வைத்தியசாலைகளிலே இருக்கின்ற சுகாதார ஊழியர்கள் தங்களுடைய சில முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். எதற்காக இவ்வாறான கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள்? குறிப்பாக 20,000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். அத்தோடு ஆட்பற்றாக்குறை காலம் காலமாக நிலவி வருவதாகவும் அதனை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் எனவும் அதன் மூலமாகவும் தமக்கு பெரும் சுமை இருக்கின்றது எனவும் அவர்கள் ஏன் தெரிவித்திருக்கிறார்கள்? மேலும் சாதாரண மக்கள் தற்போது இலங்கையில் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகளை கூட அவர்கள் தங்களுடைய இந்த போராட்டத்தின் போது குறிப்பிட்டு போராடி இருக்கின்றார்கள். இவற்றிற்கான தீர்வினை யார் வழங்குவது? வேலை நிறுத்த போராட்டத்தினை இன்று மேற்கொண்டிருக்கின்றதுக்கான காரணத்தினை இலங்கை புறா போராட்டத்தை ஊழியர்களாகிய நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பல தடவைகள் கோரிக்கைகள் கையளிக்கப்பட்டும் நிறைவேற்றப்படுவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டு இதுவரை காலமும் நிறைவேற்றப்படாமையினால் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலையிலே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இன்றைய பொருளாதார நெருக்கடியை முகம் கொடுக்க முடியாத சூழ்நிலையிலே எங்களுடைய சம்பளத்தை உயர்த்துவதற்காகவும் சம்பளத்தின் பொருளாதார நெருக்கடியினை நாங்கள் மேற்கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பத்தினை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே எங்களுக்கு சம்பள உயர்வினை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் வழங்கப்படுகின்ற 5 நாள் வேலை நாட்களை எங்களுக்கும் சுகாதார ஊழியர்களுக்கும் 5 நாட்களாக மாற்ற வேண்டும் என்றும் மற்றும் இன்றைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இடமாற்றமானது வழங்கப்பட வேண்டும். எங்களுடைய மேலதிக நேர கொடுப்பனவை அதிகரித்து வழங்க வேண்டும். எங்களுடைய மாதாந்த சம்பளத்தை 20,000 ரூபாயால் அதிகரித்து வழங்க வேண்டும். உண்மையில் இந்த மாவட்டத்தில் அதிகமான பெண்கள் ஒரு இடப்பெயர்வுக்குட்பட்ட காரணத்தினால் அதிகமான பெண்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்களாகவும் இடப்பெயர்வு காரணமாக நீண்ட நாட்கள் வறுமையில் வாடுகின்ற ஒரு குடும்பங்களாக எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களுடைய வேலை நாட்கள் 5 நாட்களாக குறைப்பு செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் அனைத்து ஊழியர்களுக்கும் 5 நாட்கள் வேலை நாட்கள், எங்களுக்கு 6 நாட்கள் வேலை நாட்கள். அதனால் எங்களுக்கும் 5 நாட்கள் வேலை நாட்களாகி மத்திய நாட்களை மேலதிக நேர கொடுப்பனவாக வழங்க வேண்டும் என்று அனைத்து பணியாளர்கள் சார்பிலையும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அரசை கடமையாற்றும் சிற்றூழியர் அனைவருக்கும் மேலதிக கொடுப்பனவுகளை கூட்டப்பட வேண்டும். மேலதிக கொடுப்பனவுகளை குறைக்க வேண்டாம். மேலதிக நேரத்தை கூட்ட வேண்டாம். மேலதிக நேரத்தை குறைக்கப்பட வேண்டும். சத்திர சீட்டை கூடத்துக்கு தேவையான ஆயுதங்களை வழங்கப்பட வேண்டும். சத்திர சீட்டை செய்யாமல் எத்தனையோ பொதுமக்கள் தங்கள் நோயிலிருந்து அவதிப்படுகின்றார்கள். அதை நீங்கள் எங்களுக்கு கட்டாயம் செய்ய வேண்டும் என்று உங்களிடம் உறுதி கூறுகின்றோம். மற்றது எங்கள் வேலை நாட்களை 5 நாளாக குறைக்கப்பட வேண்டும். எங்கள் வேலை நாட்களை கூட்டப்பட வேண்டாம். மற்றது எங்கள் சிற்றூழியர் அனைவருக்கும் இடமாற்றம் சம்பந்தமாக நீங்கள் தயவு செய்து மனக்கூர்மையுடன் எங்களை ஒரு பக்கத்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற அளவுக்கு வைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் உங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய மாவட்டமானது முல்லைத்தீவு மாவட்டம். 90 கிலோமீட்டரிலிருந்து இங்கே வருகை தந்து சேவையாற்ற ஊழியர்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் வருகின்ற ஊழியர்களை விட மிகுந்த கஷ்டத்திலே மாவட்ட ரான்சரை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனை கருத்தில் கொண்டு எமது சூழ்நிலையை இன்றைய இலங்கை மேற்கொண்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடியையும் இந்த சூழ்நிலையையும் கருத்தில் கொண்டு எந்த அரசாங்க அதிகாரிகளும் எந்த விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாது பாரபட்சமாக இருப்பது எங்களுடைய ஊழியர்களினுடைய
வாழ்வாதாரத்தை மட்டுமன்றி நாங்கள் இங்கே கடமை செய்ய முடியாத சூழ்நிலையும் உருவாகி கொண்டிருக்கின்றது. நாங்கள் கடமைக்கு வர முடியாத சூழ்நிலை. நாங்கள் ஒன்றும் அன்னை திரேசாவோ மகாத்மா காந்தியோ அல்ல, எங்களுடைய நாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அல்ல. எங்களுக்கென்ற ஒரு குடும்பங்கள், எங்களுடைய நிறைய தேவைகள், எங்களுடைய இன்றைய மக்களுடைய கஷ்டத்திலே நாங்களும் ஒருவர். அந்த சூழ்நிலையிலே நாங்கள் பல கஷ்டங்களை எதிர்கொண்டுதான் இங்கே கடமைக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். கடமையை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளாந்த செலவுகளை பொறுத்த மட்டில் நாளாந்த ஒவ்வொரு பொருட்களும் விலை ஏற்றி கொண்டே சென்று கொண்டிருப்பதால் எங்களுக்கு நாளாந்த வாழ்க்கையை நடாத்த முடியாமல் உள்ளது. அத்தோடு எமது ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக எங்களுக்கு மேலும் வேலைப்பழுக்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. எனவே ஊழியர்களை உடனடியாக நியமனம் வழங்கி அவர்களை வேலையில் கடமையில் அமர்த்த வேண்டும் எனவும், எமது மேலதிக நேர கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு எவ்வித தடையுமின்றி வழங்க வேண்டும் எனவும், அடுத்தது பெட்ரோல் விலைகள் அதிகரித்து செல்வதால் தூரத்தில் இருந்து வரும் நாங்கள் மிகவும் சிரமத்தின் மத்தியிலேயே கடமைக்கு வருகின்றோம். மாதாந்தம் சம்பளத்தை 20,000 ரூபாவால் அதிகரிக்க வேண்டும் எனவும், மின்சார கட்டணம் ஒவ்வொரு வருடத்தை விட ஒவ்வொரு மாதத்துக்கே அதிகரித்து செல்வதால் எங்களால் நாளாந்தம் எங்களால் சீவிக்க முடியாத நிலைக்கு எங்களுடைய பணியாளர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள். எனவே எமது கஷ்டங்களை கருத்தில் கொண்டு எமது கோரிக்கைகளை முன்வைக்கும் கோரிக்கைகளை தங்களால் இயன்றவாறு நிவர்த்தி செய்து தருமாறு எமது பணியாளர்கள் சார்பில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஊழியர் பற்றாக்குறை, சம்பள பிரச்சனை, எரிபொருள் பிரச்சனை அனைத்தும் இருப்பதால் எங்களுக்கு பொருளாதார பிரச்சனை அதிகம் இருப்பதால் எங்களை கடமை நேரத்துக்கு உரிய நேரத்துக்கு சமூகம் அளிக்காமல் நாம் சரியான கஷ்டத்தில் இருக்கின்றோம். எங்களோட பிரச்சனைகளை உரியவர்கள் இதனை எதிர்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு எங்களுடைய கோரிக்கை என்னென்று அதனை எதிர்கொண்டு எங்களுடைய பிரச்சனையை கூடிய சீக்கிரம் எங்களுக்கு தீர்த்து தரும்படியாகவும் கேட்டுக்கொண்டு, இன்றைய நாட்டிலே எங்களுடைய தொழிற்சங்கம் சுகாதார தொழிற்சங்கங்களோடு ஒன்றிணைந்து பல உரிமை போராட்டத்தை காலை 6:30 மணி தொடக்கம் 12 மணி வரையில் மேற்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய உரிமை போராட்டமானது எங்களுக்கு சேர வேண்டிய உரிமைகளை மாத்திரம் கேட்டுக்கொண்டு எங்களுடைய உரிமைகளாக எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளில் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய சம்பளத்திலே 20,000 உயர்த்தி தருமாறும், மின்சார கட்டண நாட்டிலே மின்சார கட்டணம் உயர்வடைந்திருக்கின்றது, அந்த மின்சார கட்டத்திலே கட்டணத்தை எங்களுடைய சம்பளத்திலே குறைவான சம்பளத்திலே அந்த மின்சார கட்டணத்தை செலுத்துவது ரொம்பவும் கஷ்டமான சூழ்நிலை இருக்கின்றதாலும் அந்த மின்சார கட்டணத்தையும் உடனடியாக ரத்து செய்து உயர்வை ரத்து செய்யுமாறும், அதே போல் இன்று நாட்டிலே வடமாகாணத்தை பொறுத்தளவிலே இன்று எங்களுடைய பணியாளர்கள் வருடாந்த இடமாற்றம் என்ற போர்வையிலே பல கஷ்டங்களையும் சிரமங்களையும் மேற்கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் அந்த இடமாற்றத்தை நியாயமான முறையிலே நிச்சயம் இடமாற்றம் தேவைப்படுவோருக்கு மாத்திரம் அந்த இடமாற்றங்களை வழங்கி மேலதிகமாக இடமாற்ற கோவையின் பிரகாரம் இந்த இடமாற்றத்தை செய்யாமல் இன்று நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலையினால் எங்களுடைய பணியாளர்களுடைய நியாயமான கோரிக்கையை முன்வைத்து இந்த இடமாற்றத்தை ரத்து செய்து தேவையான பணியாளர்களை மாத்திரம் இடமாற்ற கோவையிலே உள்ளடக்கி எங்களுடைய இடமாற்றத்தை சீரான முறையிலே செய்யுமாறும் வடமாகாண சுகாதார அமைச்சுக்கும் நாங்கள் இந்த சரணத்திலே கோரிக்கை விட்டிருக்கின்றோம். அதாவது எங்களுடைய 5 நாள் வேலை திட்டத்தை நாங்கள் வழங்க வேண்டும் என சுகாதார அமைச்சுக்கு ஒரு கோரிக்கையை இந்த தொழிற்சங்கத்தின் ஊடாக முன்வைக்கின்றோம். 2வது மத்திய மாகாண ஊழியர்களின் தற்காலிக ஊழியர்களை நிரந்தர நியமனமாக்க வேண்டும். கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட ஊழியர்கள் அங்கே தற்காலிகமாக 3 வருடங்கள் கடந்தும் அவர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்படவில்லை. மேலதிக நேர கொடுப்பனவை நமது முழுமையாக சுகாதார ஊழியர்களுக்கு பல இன்னல்களுக்கு மத்தியிலே கடமை புரிகின்றார்கள். சுகாதார ஊழியர்களுக்கு முழுமையான மேலதிக கொடுப்பனவை வழங்க வேண்டும். அடுத்ததாக நமது விசேட கொடுப்பனவு வந்து 1,000 ரூபா வழங்கப்படுகின்றது. ரிஸ்க் அந்த கொடுப்பனவை 7,000 ரூபாக அதிகரித்து வழங்குமாறும் நாங்கள் கோரிக்கை ஊடாக கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக நமது ஊழியர்களின் சுகாதார திணைக்களங்களில் புதிதாக ஆட்சேர்ப்பு போதிய அளவு இடம்பெறவில்லை. இதனால் சகல வைத்தியசாலைகளிலும் ஆளணி பற்றாக்குறை நிலவுகின்றது. இதனை இந்த தொழிற்சங்க போராட்டத்தினூடாக இதனை நிவர்த்தி செய்யுமாறு கௌரவ ஜனாதிபதி அவர்களையும் சுகாதார அமைச்சரையும் தாய்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். எங்களோட வேலை நாட்களை 5 நாளாகவும் எங்களோட மேலதிக நேர கொடுப்பனவுகளை கட்டுப்பாடின்றி தரவும்
மற்றது அரச சம்பள உயர்வுகள் 20,000 ரூபாயை எங்களுக்கு மேலதிக கொடுப்பனவாக தரவும் நாங்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றோம். அத்தோடு இன்று சிற்றூழியர் இல்லாமல் இந்த மன்னார் மாவட்ட ஆஸ்பத்திரியில் எத்தனை இடங்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றது. பொது கிளினிக், நாங்கள் பொது கடமை புரிகின்ற பொது கிளினிக்கில் இன்றைக்கு 2 கிளினிக் நடக்கின்றது. சின்ன பிள்ளை கிளினிக்கும் சத்திர சிகிச்சை பிரிவுக்கான கிளினிக்கும். இந்த சிற்றூழியர் இல்லாமல் எத்தனையோ நோயாளிகள் நேற்றைய தினம் டீசலுக்கு விலை கூடியும் அவ்வளோ பேரும் பஸ்ஸில் வந்து திரும்பி போகிறார்கள். சில பேர் பார்க்கப்படுகிறார்கள். என்னென்னு சொன்னால் சிற்றூழியர்கள் தான் அங்கே கடமை புரியும். இந்த சிற்றூழியர் இல்லாமல் எந்த விடுதியிலையும் எந்த ஒரு கிளினிக்லேயும் ஓபிடியிலையோ கடமை புரிய முடியாது. எத்தனை டாக்டர் இருந்தாலும் எத்தனை தாதி இருந்தாலும் இந்த சிற்றூழியர்கள் இல்லாமல் கடைசி வரையும் வேலை செய்ய முடியாது. இந்த மின்சார கட்டணம் அதிகரித்து வழங்கப்படுகின்றது. நாங்கள் எடுக்கின்ற சம்பளம் எங்களுடைய மின்சாரத்துக்கு நாங்கள் வழங்குவதற்கு ஒரு பகுதி சென்றுவிடும். மிகுதியில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை செலவை நடத்துவதா, பிள்ளைகளின் கல்வியை தொடர்வதா, ஏனைய செலவுகளை செய்வதா என்பதில் மிகப்பெரிய ஒரு திண்டாட்டத்துக்கு உட்பட்டிருக்கின்றோம். இதனால் அதிகமான பெண்கள் வாழ்வா சாவா என்ற ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் அவர்கள் தற்கொலை நீடித்து கொண்டு போகின்றது. பிள்ளைகள் இந்த கல்வியை தொடர முடியாமல் பெற்றோர் அவர்களை கல்வியிலிருந்து நீக்கும் போது அவர்கள் ஒரு தற்கொலை முயற்சிக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். பிள்ளைகளை ஒரு தந்தையோ தாயோ ஏற்றி கொண்டு போய் அவர்களை அவர்களுடைய கல்வியை செய்ய இல்லாத அளவுக்கு பெட்ரோல் விலை அதிகரித்து செல்லப்படுது. இதெல்லாம் எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கின்றது. மருந்துகள் தட்டுப்பாடு நிலவுகின்றது. ஒரு வைத்தியசாலையை விட்டு இன்னொரு வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக மக்கள் இந்த கஷ்டத்தை மேற்கொள்கின்றார்கள். அத்தியாவசிய மருந்து சேவையை நிறைவேற்ற வேண்டும். அதோடு சத்திர சிகிச்சைகள் எமது வைத்தியசாலைகளிலே நடப்பதற்காக உபகரணங்களாக இருந்தாலும் சரி, மருத்துவாக இருந்தாலும் சரி, நோயாளிகளை பாதிக்காத வண்ணம், எங்களுடைய மக்களை பாதிக்காத வண்ணம் தயவு செய்து அரசாங்கம் இதனை கருத்தில் கொண்டு எங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும். நாங்கள் மென்மேலும் இந்த பிரச்சனையிலே வழிநட மேற்கொண்டு போவதனால் எங்களுடைய மக்கள் தான் பாதிக்கப்பட போகின்றார்கள். அங்கே ஏசி ரூமிலேயுமோ சொகுசு வாகனத்திலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்குமே எங்களுடைய கஷ்டம் விளங்கவில்லை. நாங்கள் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே அன்றாட கடமையை மேற்கொண்டு இருக்கின்றோம் என்பதனை மக்களாகிய நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அதேனென்றால் மக்களும் அதே பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகையினால் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த போராட்டத்திலே நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை அரசாங்கம் தள்ளிவிட்டிருக்கின்றது. அது எங்களுக்கு மன வருத்தத்தை அளித்தாலும் எங்களுடைய வாழ்வை நாங்கள் கருத்தில் கொண்டுதான் இதனை செய்ய வேண்டிய சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றோம். வரி உயர்வுகளை நாங்கள் முற்றுமுழுதாக நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கின்றோம், அதே போல் எதிர்த்து நிற்கின்றோம். இன்று நாங்கள் இந்த நாட்டிலே செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டமானது இன்று 12 மணியுடன் நிறைவடைந்தாலும் நாங்கள் கேட்கின்ற கோரிக்கைகள் எங்களுடைய தாய்ச்சங்கத்தினுடைய தலைவர் கௌரவ விமலரத்ன சார் அவர்களுடைய தலைமையின் கீழ் நாங்கள் ஒன்று சிறந்திருக்கின்றோம். இந்த கோரிக்கைகள் நியாயமான முறையிலே எங்களுக்கு செவிமடுத்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, அதே போல் சுகாதார அமைச்சு உயர் அதிகாரிகள் நல்ல முறையிலே செவிமடுத்து இந்த எங்களுடைய கோரிக்கையை நியாயமான முறையிலே நிறைவேற்றி தர வேண்டும். அவ்வாறு தராத சந்தர்ப்பத்திலே எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய போராட்டம் பெரும் ஒரு கோஷத்தோடு பல நியாயமான முறையிலே நோயாளர்களுக்கு அசம்பாவிதங்கள் இல்லாத முறையிலே எங்களுடைய போராட்டங்களை தொடர்ச்சியாக செய்வதற்கும் தீர்மானித்திருக்கின்றோம். மருந்து தட்டுப்பாடு இருக்கின்றது. எத்தனையோ பேருக்கு இன்றைக்கு வெளியில் துண்டழுதி கொடுத்து மருந்து எடுக்கிறார்கள். அதாவது வந்து பஸ்ஸில் வந்தும் அவர்களுக்கு சரியான சிகிச்சை கிடைக்கிறது. இந்த மருந்து தட்டுப்பாடு நிற்க வேண்டும். இவ்வளவும் எங்களுக்காக இல்லை, இந்த போராட்டமும் நோயாளிகளுக்காகத்தான். நோயாளிகள் வந்து திரும்பும் போது எங்களுக்கு தான் மனவேதனையாக இருக்கின்றது. நாங்கள் கடமை புரிகிறோம், இந்த வெள்ளைச்சட்டை போட்டிருக்கிறோம், இந்த நோயாளிகளுக்கு பணிபுரியத்தான். இந்த நோயாளிகளுக்கு உரிய கடமைகளை நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு அரசாங்கம் எங்களுக்குரிய சலுகையை செய்ய வேண்டும். அப்போ தான் நாங்களும் அவர்களுக்குரிய செயல்களை நாங்களும் சரியாக செய்யணும். நாங்கள் சம்பளத்துக்காகவோ அதுக்காக நாங்கள் போராடவில்லை. இந்த மருந்து தட்டுப்பாட்டை நீக்க வேண்டும், வரி செலவை நீக்க வேண்டும், மின்சார கட்டண உயர்வை நீக்க வேண்டும், மற்றது டீசல் விலை, பெட்ரோல் விலை. எங்களோட சுகாதார ஊழியர்கள் எல்லாம் எவ்வளோ தூரம் 3 மைலுக்கு அங்காலே இருந்து வரார்கள், 3 மைலுக்கு உள்ளே இருந்து வரார்கள். பெட்ரோல் விலை அதிகரித்து வருகிறேன். எங்களுக்கு நாங்கள் எல்லாம் மீசல்ற வாழ்க்கை மாதிரி, ஒரு நாள் பணக்காரர் 30 நாளும் கஷ்டப்பட்டு ஒரு நாள் சம்பளத்தை எடுத்து ஒரு நாளை செலவழித்து விட்டு அடுத்த நாள் பிச்சைக்கார வாழ்க்கை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுகாதார அமைச்சரான
அவர்கள் எங்களுடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எங்களுக்காக நாங்கள் விடுக்கப்பட்ட தாய் சங்கத்தின் கோரிக்கைக்கு அமைவ எங்களுக்கு இந்த எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும். நாங்கள் ஒரு அத்தியாவசிய சேவையிலே இருந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் மக்களுக்கு மிக முக்கியத்துவமான சேவையிலே பங்காற்றி கொண்டிருக்கின்றோம். இந்த சேவையை விட்டு வெளியேறி புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்துவது எங்களுக்கு நாங்கள் இந்த சூழ்நிலையை உருவாக்கிய அரசாங்கத்திடம்தான் நாங்கள் இன்று போராட்டத்துக்கான விளைவுகளை அவர்கள் தான் சந்திக்க வேண்டும். நாங்கள் மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றோம். ஏனென்றால் மக்கள் இன்று ஒரு நாலு மணித்தியாலம் கூட இந்த புறக்கணிப்பின் நிலை நாங்கள் வெளியிலே நின்று கொண்டிருக்கும் போது கடமையை சரியாக மேற்கொள்ள முடியாது. நோயாளர்கள் தேங்கி நிற்கின்றதை எல்லோருமே கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையிலே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை நடத்தாது எங்களுடைய கோரிக்கைகளை தயவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கருத்தில் கொண்டு எங்களுக்கான இந்த பொருளாதார கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்காக சம்பள உயர்வுகளையும் இடமாற்றத்தினை கருத்தில் கொள்ள வேண்டும். அதோடு எங்களுடைய 5 நாள் வேலை நாட்களை அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த 5 நாள் வேலை நாட்களை எங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும். நாங்கள் ஒரு துணிந்து ஒரு ஒன்றை செய்வதற்கு எங்களுக்கு ஊடகங்களுக்கு நாங்கள் தெரிவிப்பதால் பின்னுக்கு எங்களுக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு பயங்கரமான ஒரு சூழலில் உண்மையை நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த மாவட்டத்தில் எங்களுடைய இந்த குறைகளை நிவர்த்தி செய்து எங்களுக்குரிய சம்பளத்தை அதிகரித்து வழங்கி சம்பளத்தை அதிகரித்து வழங்கும் போது பொருட்களின் நிலை நாளைக்கு இன்னும் 2 மடங்காக அதிகரிக்கப் போகின்றது. இந்த நிலையில் உண்மையில் வேலை செய்கின்ற நாங்கள் ஒரு பகுதி சம்பளத்தை எடுத்து ஒரு கஞ்சியாவது குடிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். ஆனால் ஏனையவர்கள் இந்த சம்பள அதிகரிப்பை நாங்கள் கேட்கும் போது வேலை அட்டியிருக்கிற பெண்தலைமைத்துவ குடும்பங்களோ இல்லாட்டில் ஏனைய சாதாரண குடும்பங்கள் உண்மையில் சரியான ஒரு கீழ்மட்ட நிலைக்கு போகின்றார்கள். அவர்கள் ஒரு கூலி வேலை கூட இல்லாத அளவுக்கு தற்கொலை செய்கிற ஒரு நிலைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சம்பளத்தை அதிகரித்து எங்களுக்கு வழங்கும் போது இந்த விலை பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் மத்திய பொருட்களின் விலைகள் குறைப்பு செய்யப்பட வேண்டும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.